ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் நெய் சோறு ஆக்கலான் இருக்கேன். சண்டே ஸ்பெஷலு. ஸோ நான் வந்து என்னோட மெத்தடில் நான் எப்படி ஆக்குறேன்னு உங்களுக்கு நான் ரெசிபி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மலான அரிசியில் தான் நான் நெய் சோறு ஆக்குறேன். நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1 ஹவர் ஊற போட்டிருந்தேன் ஓகேங்களா. கழுவிட்டு அப்படியே வச்சுருந்தேன் ஓகே. இப்போ வந்து நம்ம அதுக்கு போடுறதுக்கானது என்ன செய்ய போகிறோன்னா, இதில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து அந்த ரைஸில் போட போகிறோம். இது வந்து பண்டான் இலை, சிரா இலை ஒன்று, அப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு இடித்து வச்சுருக்கோம், வெங்காயம் கொஞ்சோண்டு, அப்புறம் இது பட்டைப்பூ, இது ஏலக்காய் ஓகே. நம்ம வந்து முதல் நெய் வந்து இது பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் வந்து 3 கரண்டி வந்து நெய் எடுத்திருக்கோம். அதில் வந்து இப்போ பட்டை பூ, அப்புறம் ஜூஸு, முந்திரி பழம், முந்திரி பருப்பு. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை கப்பு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு அந்த மாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதோடய இன்க்ரீடியன்ஸு. நான் வந்து 2 கப்பு போடுறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். மொதல் எண்ணெயில் இது நெய்யில் வந்து இதை வதக்கிக்குவோம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும் ஓகே. இந்த லெவலு போதும், அடைச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அரிசியில் வந்து நான் எந்த கப்பில் தண்ணி எடுத்தனோ அந்த கப்பில் வந்து நான் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் ஓகே. இப்போ நான் இதில் வந்து இந்த இது நான் சொன்ன இந்த இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். பண்டான் இலை, சிராய், இஞ்சி, வெங்காயம் ஓகே. அது கூட வந்து கலரு கொஞ்சம் ஆரஞ்சு கலரு, அப்புறம் 1/2 கப் வந்து கண்டென்சன் மில்க் வந்து அது வந்து திக்கு பால், இது வந்து தண்ணி பால், 1/2 கப்புன்னு எடுத்திருக்கேன் ஓகே. இப்போ இதோடு சேர்த்து நம்ம வதக்கி வச்சேன் நம்மளோட நெய்யில் வந்து வதக்கின அந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே. போட்டு இது கூட வந்து இது வந்து ரோஸ்மேரி. ரோஸ்மேரி வந்து நான் காய் வச்சுது, இது ரோஸ்மேரி எல்லாத்துக்கும் தெரியும். இதை நான் காய் வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்குவோம். இது வந்து எதுக்குன்னா அதோட வாசத்துக்கு. போட்டு நல்லா கிண்டிட்டு ஓகே நம்ம குக்கர் தட்டி விட்டுருவோம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு கொஞ்சம் நம்ம நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அது சுவைக்கான உப்பு போட்டுக்கோங்க ஓகே. உப்பு மறந்துடாதீங்க ஓகே. குக்கரில் வேகட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது நெய் சோறுக்கு வந்து நான் கோழி பெரட்ட போகிறேன் ஓகே. என்னோடய ரெசிபியில் நான் பெரட்ட போகிறேன், நீங்கள் என்னோடய மெத்தட்டு. ஸோ நான் என்ன வச்சுருக்கேன்னா கோழி வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம், கரும்பு சாப்பாட்டை பூ அதெல்லாம் அது ஒரு செட்டு, அப்புறம் பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா, சிரா இலை, தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளி இப்படி வெட்டி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஓகேங்களா. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு போட்டுக்குவோம். எண்ணெயில் மறந்துட்டோம். சிராயி, வெங்காயம், பிரியாணி இலை, எண்ணெயில் நல்லா வளர்ந்துட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இது நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பெரிய ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட கோழி போட்டுக்குவோம். கோழி கூட சேர்ந்து தக்காளி பழம் உள்ள கலந்து கருவேப்பிலை நல்லா பிண்டிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து நம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெயில் கொஞ்ச நேரம் வேகட்டும் கோழி, அப்புறம் நம்ம சாந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து ஒரு மங்களை வந்து எல்லா சாந்தம் என்னென்ன போட போகிறேன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் சுடுத்தண்ணியில் வந்து பிண்டி எடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து அதோடய வாசம் இருக்காது, மிளகாய் வாசம். இது வந்து மிளகாய் இறைச்சி கறித்தூள் வந்து 3 ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூனு, ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து நம்ம வந்து இப்படி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி மிளகாத்தூள் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து சுடுதண்ணி ஊற்றி கிண்டி வச்சுக்குவோம். கோழி கொஞ்சம் அரைது வந்தோன்னே நம்ம அதில் இந்த சாந்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழி கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்மளோட சாந்தை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்குவோம். ஓகே, இது கூடயே 1/2 கப் வந்து தேங்காய் பால், 1/2 கப் ஊற்றிக்குவோம். வந்து மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோழி வந்து நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டுட்டு கொண்டு வைக்கணும். அப்படியே வந்துருச்சு. நம்ம அடுப்பு அடைச்சிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். சோறு நெய் சோறு எப்படி இருக்குன்னு நான் பிளேட்டில் போட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோறு நல்லா வந்துருச்சு. ஓகே, நெய் சோறு நல்லா வாசமாக இருக்குது. நெய்யோட வாசம் நம்ம போட்டிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனோன்னு நல்லா வாசம் வருது. ஓகேங்களா, நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய் சோறும் அண்ட் சிக்கனு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி எங்களோட வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் நல்லா பிடிச்சிருந்தாக்கா காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய், ஹாப்பி சண்டே.